ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஹெர்பல் ட்ரிங்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து கொடுக்கும். ஸோ எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிங்க்கை எடுத்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட க்யூர்னஸ் பொறுத்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கத்தால் எனக்காகவும் என்னோடய பாப்பாக்காகவும் இன்றைக்கி வந்து ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஸோ அது தான் வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோவில் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ தட் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து வீடியோ போகலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து கஷாயம் வச்சு குடிக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா வந்து துளசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் வந்து துளசி வந்து வீட்லேயே செடி வச்சுருக்கிறதால ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 times வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கற்பூரவல்லி, ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய கற்பூரவல்லி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்துக்கிறேன், மிளகு தூள் எடுத்துருக்கேன். அப்புறம் பூண்டு 2 பல், எங்கள் பாப்பாவுக்காக பூண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ பூண்டு 2 பல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி எடுத்துக்கிறேன், இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ வந்து எங்கள் பாப்பாவுக்கும் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதால எல்லாமே வந்து நான் கொஞ்சம் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து கம்மியாகவே எடுத்துருக்கேன். ஸோ வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நிறைய கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் எங்கள் பாப்பாவுக்காக அளவு வந்து கம்மியாக எடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெய்லியுமே ரெகுலராக வந்து இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா காய வைக்க போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதோடய எசன்ஸ்லாம் அதில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ வந்து கொதிக்க வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 minutes ஒரு தடவை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதை கலரி கலரி விட போகிறேன். ஸோ வந்து இந்த ட்ரிங்க் வந்து நான் டெய்லியுமே எடுத்துகிட்டு வரேன். ஸோ வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து சளி தொல்லை, இருமல் தொல்லை எப்போவுமே வராது. ஸோ அந்த அளவுக்கு இம்யூனிட்டியை வந்து இந்த ட்ரிங்க் எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அதை தான் நான் அவங்கக்கிட்ட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த வந்து துளசி புதினாலாம் கிடச்சிதுன்னா நீங்கள் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.